ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த வீடியோ நான் உங்கள் டிஜிஎஸ் இது உங்கள் டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனல் நீங்கள் நான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்கள் நோட்டிபேஷன் வரும் மறக்காமல் பார்த்துருக்குறது பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் டெய் தம்பி நீங்கள் வீடியோவில் அப்படி என்னடா சொல்லப்படுறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரீ ஃபயரில் இலவசமாக டைமண்ட் அது எப்படிரா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று டைமண்ட் எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறதுன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த டாப் அப் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் இதுவாக இருந்தது ப்ராப்ளமாக அதான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க நிறைய பேர் அதை ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ எப்பயும் போல் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அந்த த்ரீ லைனை கிளிக் பண்ணி பேமெண்ட் மெத்தடில் போயிடுங்க எப்பயும் போல் அதில் போயிட்டு தான் இப்போ ட்ரிக்கு போனீங்களா லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள் எப்பயும் போல் ஏற்கனவே உங்களுக்கு ஏர்டெல்ன்ற ஆப்ஷன் மேலே காமிக்கும் இப்போ லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மோர் பேமெண்ட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வருங்க அது கீழே அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் குரோமில் போவோம் டேரெக்டாக க்ரோமில் போயிட்டு பேஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எனக்கு லோட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதாவது உங்கள் பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் இதில் மோர் ஆப்ஷன் நிறையா காமிக்கும் அதில் நீங்கள் என்னென்ன பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் எல்லாம் காமிக்கும் கூகுள் பே ஏர்டெல் நான் யூஸ் பண்ணுறேன் அந்த ஏர்டெல் ஆப்ஷன் காமிக்குது அந்த ஏர்டெல்லை வந்து நீங்கள் கீழே ரிமூவ்னு இருக்கும் அதை ரிமூவ் கொடுத்துடணும் ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ஆகும் பேஜி இப்போ இந்தமாரி ரிமூவ் கொடுத்துருங்க இப்போ ரிமூவ் கொடுத்துட்டு பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ டேரெக்டாக க்ளோஸ் பண்ணுறேங்க இதை ப்ளே ஸ்டோரு அதாவது ரீசன்ட் ஆப்ஸில் ப்ளே ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ப்ளே ஸ்டோரை ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி திரும்ப அதேமாரி பேமெண்ட் மெத்தடில் போங்க போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல்ன்ற ஆப்ஷன் மேலே காமிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே யூஸ் ஏர்டெல் பில்லிங் புதுசாக காமிக்கும் இப்போ கிளிக் கொடுங்க அந்த ஏர் யூஸ் ஏர்டெல் பில்லிங்ன்ற ஆப்ஷனை அந்த ஏற்கனவே மேலே காமிச்சது இப்போ கீழே காமிக்குது அதான் இப்போ ரிமூவ் பண்ணதும் மேலே அதை யூஸ் ஏர்டெல் பில்லிங்ன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்தமாரி வரும் அதை எனபிள் கொடுத்துட்டீங்கன்னா அதை உங்கள் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா ஏர்டெல்ன்ற ஆப்ஷன் மேலே திரும்ப வந்துடும் இப்போ டேரெக்டாக உங்கள் ஃப்ரீ ஃபயரில் போயிட்டு நீங்கள் டாப்அப் பண்ணலாம் இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை யூஸ் பண்ணுங்கள் அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன் அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகலன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப் ஒர்க் ஆகலன்னு நான் வேறு ஒரு ஐடியா சொல்கிறேன் ஒர்க் ஆகலனா ஃபீல் பண்ணாதீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வேறு ஒரு வை சொல்கிறேன் இப்போ எப்போரா டைமண்ட்டு ஃப்ரீயாக தருவாங்க ஃப்ரீயெல்லாம் தரமாட்டாங்க டாப் அப் தான் பண்ணோம் அது டாப் அப் பண்ணுறது தான் நான் ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன் அப்புடின்னா ஆப்பை தானே இன்ஸ்டால் பண்ண சொல்ல போகிறேன் ஆமாம் கண்டிப்பாக ஆப் தான் இன்ஸ்டால் பண்ண சொல்ல போகிறேன் ஆப்பு கஷ்டமான இல்லை மணி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அதுக்கு தான் உங்களுக்கு ஈஸியான ஒரு ஆப் எட்டுனு வந்திருக்கேன் ஆப் லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக குரோமில் போயிட்டு இந்தமாரி ஒரு ஆப்ஷன் வரும் வரும் அங்கே கெட் மணி நவுனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் கொடுத்திங்கன்னா டேரக்டாக உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிடும் அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பே ப்ரோ இயன் ஃப்ரீ கேஷ் இதான் இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் மணிலாம் கரெக்டாக கொடுக்குறாங்க அதாவது பேடிஎம்ல தான் வித்ரா எடுக்க முடியும் நான் சொல்கிறேன் இதை இப்போ ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுங்க இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆப்பில் என்ட்ரி ஆகிடும் ஆப்பிளில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஸ்பின் பே ப்ரோன்னு வரும் அந்த இடத்துல ஸ்பின் சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலில் டேரெக்டாக எடுத்து அது கிளிக் கொடுத்து சைன்இன் கொடுத்துருங்க சைன்இன் கொடுத்ததும் ஆகும் கொஞ்சம் நேரம் பேஜி அதாவது ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் உள்ள என்ட்ரி ஆனதுமே உங்களுக்கு அஞ்சு ரூபா சைன் அப் போனஸாக கொடுத்துருவாங்க அதாவது நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு உங்களுக்கு அஞ்சு ரூபா கொடுத்துருவாங்க அவங்களே இதில் மணி எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணலாம் ஈஸியாக அதுக்கப்புறம் இதில் அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு எப்படி எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காயின் ஆஃபர் வால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபர்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுறேன் இதில் கொடுத்துருக்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அதாவது இது பார்த்திங்கன்னா ஐநூறு காயின்ஸ் இருந்தால் அஞ்சு ரூபா அதாவது நூறு காயின் ஒரு ரூபா இது வேல்யூ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பின் வீல்னு இருக்குது அதாவது இதில் ஸ்பின் பண்ணுறது மூலிமா காயின் ஏர்ன் பண்ணலாம் நான் ஒரு ஸ்பின் பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பண்ணியிருக்கேன் எனக்கு அதாவது பதினோரு காயின் ஆட் ஆகிருக்கேன் எனக்கு வாலெட்டில் அடுத்த செகண்டே உங்களுக்கு ஆட் ஆகிடும் பார்த்திங்களா அடுத்து ஸ்கேச் ஸ்க்ராட்ச் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் இதில் ஸ்க்ராட்ச் பண்ணுறதுல தான் ட்ரிக்கே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ராட்ச் பண்ணால் ஒன்பது ரூபா ஆட் ஆகிக்குது எனக்கு வாலெட்டில் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா அதுவே லோடாகும் லோடான அடுத்த செகண்டே உங்களுக்கு வாலெட்டில் மணி ஆட் ஆகிடும் காயின்ஸ் ஆட் ஆகிடும் இதில் நான் அந்த ஸ்க்ராட்ச் பண்ணுறதுல ஒரு ட்ரிக் இருக்குது இந்த ட்ரிக்கை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதில் தான் மணி அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் ஸ்க்ராட்ச் பண்ணுறதுல ட்ரிக் வச்சு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே கேம்ஸ் அதாவது கேம் விளையாடி மணி ஆட் பண்ணலாம் அதாவது அடுத்து வந்து குயிஸ் அதாவது ஆன்சர் பண்ணுறது மூலயமா மணி ஏர்ன் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறதுல தான் கொஞ்சம் அதிகமாக மணி ஏர்ன் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பின் பே காயின் கெட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே காயின் இன்ஸ்டன்ட் யுவர் ஃப்ரெண்ட் ரெஜிஸ்டர் ஆன் பே ஆப் அதாவது ஒரு ஆள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் தராங்க அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் வேல்யூ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா அதாவது ஒரு ஆள் இன்ஸ்டால் பண்ணால் அஞ்சு ரூபா தராங்க நீங்கள் டா அதாவது ஒரு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரவா வரைக்கும் கிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது மணி ஆடாகனு சொல்லியிருக்காங்க அது தெரியல நீங்கள் ஆனால் இன்வைட் பண்ணுறது மூலிமா அதிகமாக மணி ஏன் பண்ணலாம் அடுத்து கீழே லாஸ்ட்டாக ட்ரான்சாக்ஷன் இருக்கும் அதை கிளிக் கொடுத்திங்கன்னா பேடிஎம்மில் அதாவது ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூத்தம்பது ரூபா ஆயிரம் வரைக்கும் நீங்கள் மணி இருந்துன்னா அதாவது மினிமம் ஐம்பது ரூபா இருந்ததுனால் நீங்கள் பேடிஎம்முக்கு வித்ரா எடுத்துக்க முடியும் உங்கள் பேடிஎம் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு வித்ரா கொடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு வித்ரா ஆகிடும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணுறதுல ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொன்னாலே அந்த ட்ரிக்கு தான் ஸ்க்ராட்ச் அந்த ஆப்ஷனில் வந்தீங்கன்னா அதாவது சென்டரில் அந்த மணி காமிக்கும் அந்த இடத்துல லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள் அந்த இடத்துல பத்து காயினுக்கு மேலே இருந்ததுன்னா ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணுறேங்க அப்படி பத்து காயினுக்கு கீழே இருந்துன்னா நான் சொல்கிறேன் இப்போ இது பதினாலு இருக்குது அதனால் நான் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்க்ராச் பண்ணுறான் ஆறு காயின் இருக்குது அந்த டைமில் கரெக்டாக ஆறு நீங்கள் பத்து கீழே இருந்தாலே திரும்ப பேக் வந்துடுங்க டப்புன்னு ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணாமல் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே எட்டு இருக்குது ஃபுல்லாக பண்ணுறேன் பதினஞ்சு இருக்குது எனக்கு அதனால் ஃபுல்லாக நான் ஸ்க்ராச் பண்ணிடுறேன் இதான் நீங்கள் கம்மியாக காயின் அதில் காமிச்சுன்னா உடனே பேக் வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா பத்து ஸ்க்ராட்ச் கார்டு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு பத்துன்னு தருவாங்க உங்களுக்கு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு பத்து அந்தமாதிரி கொடுத்துனே இருப்பாங்க பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்க்ராச் பண்ணதுனாலையும் ஸ்பின் வில்லையும் எனக்கு மணி ஆட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா ஏற்கனவே அஞ்சு ரூபா வந்தது இப்போ ஆறுரூபா பன்னெண்டு பைசா ஏறி இருக்கு இதில் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எனக்கு அதாவது நான் டோர்னமெண்ட் சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம சேனலில் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறனேன் அதாவது டோர்னமெண்ட்டில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் சொல்லியிருந்தோம் அது வந்து ப்ரைஸு இப்போ மணி இல்லை ப்ரைஸ் வைக்கிறதுக்கு அதுக்கு தான் நான் இன்னும் டோர்னமெண்ட் வைக்கலை இப்போ ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னா எனக்கு மணி தேவைப்படுது அதாவது மந்த்லி மெம்பர்ஷிப் போட்டால் கூட ஒரு அறநூறுவா தேவைப்படுது அதில் தான் டைமண்ட் எடுத்து உங்களை நான் டாப்அப் பண்ணி உங்களை நான் கிஃப்ட்டு சென்ட் பண்ணோம் அதுக்கு தான் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணனா கூட அந்த ஆப்பை கொஞ்சம் யூ இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு அதாவது டோர்னமெண்ட்டுக்கு மணி தேவைப்படும் அதுக்கு தான் ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது அதாவது ஆப் நேம் போட்டு லிங்க் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் அந்த சிம் வச்சு டாப் அப் பண்ணுறது இந்த ட்ரிக் ஒர்க் ஆவால்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கும் அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணுறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறோம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்